உங்களுக்கு மனச்சான்றுன்னு ஒன்று இருக்கா? இந்த காவலர்களின் சம்பளம் என்ன? இந்த காவலர்கள் யாராவது ஒரு பணிச்சுமையில் ஒருத்தர், பல காவலர்கள் மன அழுத்தத்தில் தற்கொலை பண்ணி செத்தார்கள், அவர்களுக்கு ஒரு உறுத்த நிவாரணத் தொகை எவ்வளவு? தேர்தல் நேரத்தில் கூடுதலாக பணி செய்கிறார்கள், அவர்களுக்கு பஞ்சப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த பயண கைதில் செலவுக்கு கட்டணம், அந்த காசு கொடுத்துருக்கா அரசு? தேர்தல் முடிஞ்ச எவ்வளோ நாளாச்சு? கொடுத்துருக்கா? இல்லை, காசு இல்லை. என்ன காசு இல்லை? நாட்டின் பாதுகாப்புக்கு சென்று படையில் நின்று எல்லையில் நின்று சண்டையிட்டு செத்து போய் உடல் வந்திருக்கு எத்தனையோ வீரர்கள் உடல், ஏதாவது காசு கொடுத்துருக்கா? இல்லை. உலகத்துக்கு சோறு போடுற உழவர் குடி மகன் செத்துருக்கான், பயிர் வாடியதன்று உயிர் வாடிய சத்த குடிச்சு செத்துருக்கான், நிலத்துக்குள்ள செத்து கிடந்திருக்கான். நீ கேட்டுருக்க, 400 பேர் செத்துருக்கான், ஏதாவது காசு கொடுத்துருக்கா? இல்லை. நம் ரத்த உறவுகள், மீனவ சொந்தங்கள் இந்திய கடலுக்குள்ளே 850 பேர் இலங்கை கடற்படையார் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கா, இன்னொரு நாட்டின் படையால கண்டிச்சிருக்க. இந்திய அரசிடத்திலே பேசி இந்த குடும்பத்துக்கு நிவாரணம் கொடுங்க, ஊக்கத்தொகை கொடுங்க, உதவித்தொகை கொடுங்க கேட்டு பெற்றுக் கொடுத்துருக்கா. நெத்தியிலே வைக்கிற ஒத்தருவாய் போட்டு காசு இந்த திராவிட அரசுகள் ஏதாவது கொடுத்துருக்கா? சந்தனக்கட்டை வெட்ட போன, செம்மரக்கட்டை வெட்ட போயிட்டோம்னு சுட்டு போட்டார் சந்திரபாபு நாயுடு. 20 பேர் தமிழ், அவனுக்கு வாரிசு இல்லை, அவனுக்கு சந்ததி இல்லை, அவனுக்கு குடும்பம் இல்லை. எதுக்கு போனான்? மாளிகை கட்டவா, பங்களா கட்டி வாழவா, வச்சிருக்க வப்பாட்டிக்கு நகை வாங்கவா? இல்லை, வயிற்று பசிக்கு புள்ளகுட்டியை காப்பாத்து பொழப்புக்கு போனான். அவன் செம்மரக்கட்டையை வெட்டும்போது ஒரு பார்த்தாரா? இல்லை, சுட்டான் போட்டான். கண்டிச்சது உண்டா? சந்திரபாபு எழுத்து பேசிக்கல, அவர்கிட்ட பேசி என் குடும்பத்துக்கு நிவாரணம் கொடு, நானும் கொடுக்குறேன். 20 லட்சம் கொடுத்தியா? 10 லட்சம் கொடுத்தியா? 1 லட்சம் கொடுத்தியா? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. தூத்துக்குடியில் செத்து போனா 37 பேர் இந்த வெள்ளத்தில். இப்போ எத்தனை ரூபா கொடுத்த? 100 ஆடு வச்சு மேய்ச்சிக்கிட்டு என் சித்தப்பேன், 100 ஆடும் போயிடுச்சு வெள்ளத்தில். பல மாடுகள், 100 மாடுகள் போயிடுச்சு. பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் வாழை சாஞ்சிருச்சு, தென்னை சாஞ்சிருச்சு, கரும்பு அழிஞ்சிருச்சு. அவனுக்கு என்ன கொடுத்தீங்க? சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு நீ 10 லட்சம் கொடுத்து சரித்திரம் மாதிரி ஒரு நிகழ்ச்சியா காட்டுறீதுன்னு சரித்திர புகழ் வருது. என்னது வேலை? என்ன வேலை? சாராயம் கள்ளச்சாராயம் காய்ச்சுவது சட்டப்படி குற்றம், குடிப்பதும் குற்றம். சட்டப்படி குடிச்சு செத்தவன் மித்தவன் இவனுக்கு சட்டப்படி அரசு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுக்குது. இது அரசா தரிசா? எனது இது எதை நோக்கி நகர்த்துகிறீர்கள் நீங்கள்? இந்த தமிழ் சமூகத்தை எதை நோக்கி கொண்டு போகிறீர்கள்? அப்போ குடும்ப தலைவிக்கே 1000 தான், அவ்வளவு வறுமை இருக்கு. ஆனா குடிச்சு செத்தா 10000 எப்படி இருக்கு? 10 லட்சம். அதுக்கப்புறம் குடும்பத்துக்கு மாசம் மாசம் 5000. அரசுக்கு தெரியாது. இதுல எங்க அண்ணன் கமலஹாசன் வந்து நச்சாண்டிதான். அது குடிக்காதீங்கன்னு சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? மறுபடியும் ஒரு தடவை தாய் விஷயத்து கொரோனா வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். வந்தா முடிவாங்க. குடிக்காதீங்கன்னு சொல்ல முடியாது, அளவா குடிங்கன்னு சொல்லணும். யார் அளந்து ஊத்த போறது? யாரு? ஐயா ஸ்டாலினா, இல்ல எங்க அண்ணன் கமலஹாசனா, தம்பி உதயநிதியா? 2 அவுன்ஸ் தாங்க, போங்க போங்க, 2 அவுன்ஸ் தான். இது எப்படி போறவன்லாம் பதாக வச்சு படிச்சு படிச்சுட்டே அளவா குடிக்கணும். அந்த இந்த மாதிரி அறிவாளிகளை நீங்க இங்கே ஒண்டி சேர்ப்பீங்க? நாம போற்றிய, மதிச்ச, நேசிச்ச எங்க அண்ணங்கெல்லாம் இப்படி பேசுனா நாங்க எங்கே போறது? எங்கே போறது? கட்டையை வச்சு முட்டு கொடுப்பாங்க, சென்றி போட்டு உடம்பு. ஆனா தலையை வச்சு முட்டு கொடுக்கறத நான் இப்பதான் பாக்க. நாங்க பெரிதும் நேசிச்ச கம்யூனிஸ்ட் இயக்கங்கள், அதுலதான் இருந்து வளர்ந்தோம். அதுல எங்க அண்ணன் முத்தரசன் மாநில பொதுச் செயலாளர். மதுக்கடையை முடிட்டா 39,000 பேருக்கு வேலை போயிடும் அப்படின்னு. அண்ணன் 38 லட்சம் பேருக்கு தாலி போயிடுச்சுனே, 38 லட்சம் பேர் தாலி எடுத்திருக்காங்க. நம்பி சொல்றான்ல, 38.5 விழுக்காடு, 38,50,000 பேர் இளம் விதவைகள் இந்த நாட்டில். எதிர்கட்சியா இருக்கும்போது என்ன தெரியுமா அம்மையார் கனிமொழியெல்லாம், இந்தியாவிலே அதிக இளம் விதவைகள் கொண்ட மாநிலம் தமிழ்நாடாக இருக்கிறது. யார் நாடு? இவங்க நாடுதான், இவங்க நாடுதான். அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை தான் நிறைவேற்ற சொல்லி நம்ம கேட்கிறோம், செய்யல. இவ்வளவுக்கு மீறி எங்களுக்கு தெரியாது என்று சொல்கிறார். இதுவரைக்கும் மரக்காரணம் இங்கே சேர்த்து 80 பேரோ 90 பேரோ உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த கள்ளச்சாராயத்தில். இங்கே என் தம்பி கூட பேசு, கள்ளச்சாராயம் நல்ல சாராயத்தில் என்னடா கள்ளச்சாராயம் நல்ல சாராயம், சாராயம் சாராயம் தான்டா, விஷத்தில் என்னடா நல்ல விஷம் கெட்ட விஷம், விஷம் விஷம் தான். அரசு காட்சி வித்தா நல்லது, தனியார் காட்சி வித்தா கெட்டதா?
ஒழிக்கணும். ஒழிக்கணுமா என்ன செய்யணும், இவங்களை ஒழிக்கணும். இவங்களை ஒழிக்கணும்னா என்ன, ஒரே ஒரு ஓட்டு என் தங்கச்சிக்கு போடணும், அவ்வளவுதான் செய்யணும்.